நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th April இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வாலட்டிலிட்டி. ஸோ அதை பற்றி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு நீங்கள் என்ன கொடுத்தேன், நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதாவது வீக்லி எக்ஸ்பிரி, ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் விளக்கம் ஒன்று கொடுத்துட்றேன். என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டே கிடையாது, சம் நம்பர்ஸ் வச்சு இவர் வந்து பையி செல்லுன்னு கொடுக்குறாரு, ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி டார்கெட்டில் கொடுத்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நான் தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்றேன். சி, நேற்று வந்து என்னுடைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கால்ஸ் என்னுடைய பெய்டு கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 தான் டார்கெட் ஹிட்டு, மீதி 2 வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். ஓகேங்களா? அது வந்து நான் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன கொடுக்குறேன்னா, அது வந்து அப்படியே நான் வந்து வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டாகவே நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் எண்ட் ஆஃப் த செஷனில் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த டைமில் ஒன்று சொல்லிக்கிறேன், என்கிட்ட 100% அக்யூரசி பேக்கேஜ் இருக்குது, என்கிட்ட சேருங்க அப்படின்னு நான் யாரையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? 100% அக்யூரசி பேக்கேஜ் என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆவரேஜ் அக்யூரசியே வந்து பார்த்திங்கன்னா 72-75% அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், நான் வந்து பங்குச்சந்தையில் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அதிமேதாவி, நான் தான் ஒரு பெரிய புத்திசாலி அப்படின்னு யார்ட்டுமே நான் சொன்னது கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யார் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாளுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒரு நாள் அவங்களுக்கும் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கும் லாஸுங்கிறது வரும். ஸோ மார்க்கெட் வந்து டஃப்பாக இருக்குது. அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், டபிள்யூ ஷேப்பில் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ஜாம்ப் ஒன்க வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஸ்டாப்லஸ் ட்ரிகர்ட் ஆகும், ஸ்டாப்லஸ் ட்ரிகர்ட் ஆகாதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் நான் அந்த தண்ணீர் விளக்கத்தை சொல்லிடுறேன். நான் வந்து 100% அக்யூரசி பேக்கேஜ் இருக்குதுன்னு எப்போவுமே யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. அதே மாதிரி நான் யாரையுமே வந்து என்கிட்ட சேருங்க அப்படின்னு வற்புறுத்தியது கிடையாது, மார்க்கெட்டிங்கும் பண்ணினது கிடையாது. ஓகேங்களா? என்கிட்ட வந்து சேர்றவங்களுக்கு என்னுடைய அட்வைஸும் நான் கொடுக்குறேன். சி, நான் வந்து செபியில் வந்து ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், நான் ஒன்றும் ஃபேக் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? செபியில் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. போடுற வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கிறேன், அதுக்கு என்ன ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் வீடியோவே இப்போ லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், இவர் வந்து இன்ட்ராடே கால்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்னா இன்ட்ராடே கால்ஸும் கொடுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் கொடுக்கலாம். நான் வந்து டெலிவரி அலர்ட்ஸ் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மிட்காப் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் கொடுக்குறேன், இன்ட்ராடே கால்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே கால்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அங்கேயும் வந்து அந்தந்த புரோக்கரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அவங்கவுங்க வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க மூலமாக வந்து இன்ட்ராடே கால்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இன்ட்ராடே கால்ஸ் இல்லாமல் எந்த ஒரு புரோக்கருமே வந்து ஆஃபீஸை ரன் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா நாளுமே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதாவது எக்ஸ்பர்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டஃப்பான டைமில் பொசிஷனை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது லாட் ஆஃப் கால்ஸ் கொடுக்கும்போது டஃப்பாக இருக்கும்போது பொசிஷனை ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவும் டைட்டாக கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் டஃப் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப அக்ரெசிவாக கால்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதுக்குன்னு மார்க்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எதுக்கு கால் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று ரொம்ப ஃபேமஸான பழமொழி, அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, எ ஷிப் இன் ஹார்பர் இஸ் சேஃப் பட் தட் இஸ் நாட் வாட் ஷிப்ஸ் ஆர் பில்ட் ஃபார். அதாவது கப்பல் வந்து கரையில் நிறுத்தி வைக்கிறது தான் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா? ஆனால் அந்த கப்பலை வந்து கரையில் நிறுத்தி வைக்கிறதுக்காக அந்த கப்பலை வந்து கட்ட கிடையாது. ஓகேங்களா? அதாவது ஃபாரின்கெலாம் போயிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கப்பலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கப்பலை வந்து நாங்கள் சேஃபாக வந்து ஹார்பரில் நிறுத்தி வச்சுருந்தா தான் எங்களுக்கு சேஃபு,
கப்பலுக்கு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கப்பலை வந்து செய்யறது கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கிறது தான், பட் அந்த ரிஸ்கில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து நான் வந்து ரொம்ப புத்திசாலி, நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அதிமேதாவி அப்படின்னு நான் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு நிமிஷம் கதையை நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு சலூன் கடை, அந்த சலூன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலூன் கடைக்காரர் ஒருத்தர் கட்டிங் பண்ணிட்டு இருக்கிற அப்படி. அந்த கட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் எப்போவுமே வருவான். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த சலூன் கடைக்காரர், நான் தான் அதிபுத்திசாலி, நான் தான் ஒரு மேதாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாருங்கள் அந்த பையன் வந்து எவ்வளோ ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் 5 ரூபாயும் இன்னொரு கையில் 10 ரூபாயும் கொண்டு போய் அந்த பையன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து 5 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறான். ஓகேங்களா? உடனே அவர் வந்து அந்த கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவர்கிட்ட சொல்கிற அப்படி, பார்த்தீங்களா இவன் வந்து எவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு, நான் வந்து 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுக்குறேன், ஆனால் அந்த 5 ரூபா தான் வேணும்ட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ரெகுலராகவே நடந்துட்டுருக்குது. அந்த பையன் வருவோம், இவர் வந்து 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் அவர் அந்த பையன் 5 ரூபாய் எடுத்துக்கிறது. இவர் வந்து பார்த்தீங்களா அந்த பையன் பார்த்தீங்களா எவ்வளோ முட்டாள் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து வாடிக்கையாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்குது. ஒரு நாள் அந்த கடை கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தவர் கட்டிங் வேலையில் முடிச்சுட்டு போகும்போது அந்த பையன் பார்க்குற அப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் கடையிலேருந்து. அந்த பையன்கிட்ட கேட்குற அப்படி, ஏப்பா நீயும் டெய்லியுமே அவர்கிட்ட போகிற, அவரும் வந்து உன்ட்ட 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுக்குற அப்படி, நீ வந்து 5 ரூபாயும் மட்டும் வாங்கிட்டு போகிற, நீ இவ்வளோ முட்டாளாக இருக்கிறியே அப்படின்னு அந்த பையன்கிட்ட வந்து கேட்குற அப்படி. அந்த பையன் சிம்பிளாக சொல்கிறான், என்னன்னா நான் 10 ரூபாயை வாங்கிட்டு போனேன் அப்படின்னா நான் வந்து புத்திசாலி அப்படின்ட்டு எனக்கு கொடுக்குற காசை வந்து கட் பண்ணிவிடுவார் சார், அதனால தான் நான் 5 ரூபாயாக வாங்கிட்டு அவர்கிட்ட ரொம்ப நாளாக நான் 5 ரூபாயாக வாங்கிட்டு இருக்கிறேன், நான் டெய்லியும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நான் 10 ரூபாய் எடுத்திருந்தால் அவர் வந்து அன்னைக்கே எனக்கு கொடுக்குறத நிறுத்தியிருப்பார் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதிமேதாவிங்கன்னு யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். ஓகேங்களா? ஸோ அதிமேதாவி அதிபுத்திசாலின்னு எப்போ ஒருத்தன் சிந்திக்க ஆரம்பிக்கிறானா அப்போ வந்து அவன் வந்து அடிமுட்டாள் ஆகிறதுக்கு உண்டான நாள் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 12th April மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? வீக் குளோபல் கியூஸு, அதாவது நேற்று US மார்க்கெட்டு மோர் தென் 400 points டவுனு, நாஸ்டாக் இண்டெக்ஸ் டவுனு, இன்றைக்கி காலையில் ஏசியன் மார்க்கெட் டவுனு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி மோர் தென் 150 points மார்னிங் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டவுனில். நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 120-130 points டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. டவுனில் ஓப்பன் ஆனது அதாவது 17,600 க்ரூசியல் சப்போர்ட், 17,600 அந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆனது அப்படியே நான் ஸ்டாப்பாக இறங்குச்சு. 17,500 வந்துட்டு மறுபடியும் 17,675 வந்துச்சு, எகைன் 17,475. லாஸ்ட்டு 1.5 hours அதாவது 2 மணிக்கு கரெக்டாக 1:30 நினைக்கிறேன், 1:30 மார்க்கெட் யூ-டர்ன் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. யூ-டர்ன் எடுத்தது நான் ஸ்டாப்பாக வந்து இன்றைக்கி வந்த காலையில் வந்து ஹையவே பிரேக் பண்ணிச்சு. ஓகேங்களா? அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக 2 மணிக்கு தான் யூ-டர்ன் எடுத்துச்சு, அதாவது 17,800 17,700 வந்துச்சு. இன்றைக்கி 17,475 17,650 வந்துச்சு. ஸோ ஹெவி வாலட்டாலிட்டி வித் ரேஞ்சோடு இருந்துச்சு. ஓகேங்களா? கடைசி டைமில் வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து நிஃப்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, மெயினாக ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க், அப்புறம் பிஎஸ்சி பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டமில் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. பிஎஸ்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நெட்டாக டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது, பட் ஒரு 2.5% டவுனில் இருந்தது 1% டவுனுக்கு வந்துருக்குது. ஸோ 1.5% ரெக்கவரி ஆகிருக்குது இன்ட்ராடே லோவிலிருந்து. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸு 388 points டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது, 58,576. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 145 points டவுனு, 17,530 க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற முக்கியமான குளோபல் ஈவெண்ட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு அதாவது நம்ம டைமுக்கு 8:00 நினைக்கிறேன், யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. லாஸ்ட் டைம் வந்த இன்ஃப்ளேஷன் 7.9, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 8.3. ஓகேங்களா? ஒரு வேளை 8.3க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு செல் ஆஃப் இருக்கும். ஒரு வேளை 8 இல்லைனா 7.9 கீழேயோ வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் சம் ரெக்கவரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் கவர்னர் ஒருத்தருடைய ஸ்பீச் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீச்சை வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்ட்டு அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய ரிஃப்ளெக்ட் எல்லாமே நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் மார்னிங்கில். ஓகேங்களா?
அதுக்கடுத்ததாக வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வருது. இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு அதுக்கப்புறமா வந்து சனிக்கிழமை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வருது. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மண்டே நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு வந்து லாங் வீக்கெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஏப்ரல் 14th அம்பேத்கர் ஜெயந்தி அண்டு ஏப்ரல் 15th குட் ஃப்ரைடே. ஸோ லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் நமக்கு மண்டே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இன்ஃபோசிஸ் என்ன ஆகுது அப்படின்ட்டு நமக்கு வந்து ஏடிஆரில் பார்த்துடலாம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வரும், அதனுடைய ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம ஏடிஆரில் அமெரிக்கன் டெபாசிட்ரி ரிசிப்ட்னு சொல்கிற ஏடிஆரில் நம்ம இன்ஃபோசிஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. என்னுடைய அதாவது 2000 ருபீஸ் பேக்கேஜ் கிளைண்ட்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அதான் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். பட் நாளைக்கு காலையில் தான் போடலான்ட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய கிளைண்ட்களுக்கு என்ன கொடுத்தேன், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்த்துடலாம். எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 3128 க்ரோருக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டேங்க் சாங்க, ஹெவி அமௌண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 870 க்ரோருக்கு பை பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. எஃப்ஐஸு நான்ஸ்டாப்பாக மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் பார்த்துட்டுக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு. அதாவது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 17,600 நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஓகேங்களா. அதாவது 17,500 ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் வந்து இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது இந்த பாருக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஹையர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு. பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பொறுத்தவரையும் 38,000 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது 24 லட்சம், அதாவது 25 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே வந்து 37,500 தென் 37,000 புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 38,000 ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். ஏங்க ஸ்பாட் லெவல், இது வந்து ஃபியூச்சர் லெவல் கிடையாது, ஸ்பாட் லெவல் ஓகேங்களா. அதாவது ப்ரீமியம் வந்து 150 பாயிண்ட்ஸ் அரவுண்ட் இருக்குது. ஸோ 38,000 ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும் நாளைக்கு ஓகேங்களா. டுடே இன்றைக்கி காலையில் 37,500 ஷார்ட் ஷார்டர் கொடுத்துருந்தேன். அதாவது 520 ரூபா டு 540 ரூபாய்க்கு கொடுத்தது, 430 ரூபாய்க்கு ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு 100 பாயிண்ட் இதில் ப்ராஃபிட்டு. அதுக்கடுத்து தான் நேற்று ஒரு பொசிஷன் கொடுத்துருந்தேன், ஓவர் நைட் பொசிஷன் 37,800 அதாவது அயன் ஃப்ளை கொடுத்துருந்தேன். அது என்ன பண்ண அப்படின்னு காலையில் 37,400 ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். 37,800 37,400 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து அது வந்து என்ன டைமில் எக்ஸிட் கொடுத்தேன் அப்படின்னா அதாவது ஒரு 1:30 எக்ஸிட் கொடுத்தேன். எப்படி எக்ஸிட் கொடுத்தேன் அப்படின்னா நேற்று பொசிஷனை வந்து நெட்டாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு அந்த மாதிரி ஒரு வர்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்டில் வெளியே வந்தாச்சு. அதுக்கடுத்ததாக வந்து கரெக்டாக ஒரு 2 மணிக்கு 1,500 ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 300 கால் ஆப்ஷன், 195 to 200 பை கால் கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 260 ருபீஸில் ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இன்றைக்கி கொடுத்தது மொத்தமாக 2 அலர்ட்டு, நேற்று ஒரு பொசிஷன் ஓகேங்களா, மூணுமே வந்து ப்ராஃபிட். இப்போ நான் பார்த்துட்டுக்கிறது நிஃப்டியோட இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. நிஃப்டி பொறுத்தவரையும் அதை கண்டினியூவாக ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்குது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதாவது April 1st அன்றைக்கி வந்த புல்லிஷ் கேண்டில் அந்த பாட்டமில் பவுன்ஸ் ஆன மாதிரி இன்றைக்கி ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்குது. அதாவது 17,425 to 440 லெவல் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா 17,600 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சொன்னேன் ஓகேங்களா. ஸோ 17,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எது வரையும் போகும் அப்படின்னா 17,680 இந்த ஒரு கேண்டில் இருக்குது பாருங்கள், இதனுடைய பாட்டம் 17,680 தென் 17,740 இதுதான் நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ 17,440 அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 17,375 வந்து பார்த்திங்க அப்படின்னா 13th April வந்த லோ ஓகேங்களா. இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 17,370 கீழே வந்தால் தான் மார்க்கெட்டு ஃபர்தராக வீக் வரும்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், அதாவது 37,975 அதாவது 38,000ங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது இந்த லாஸ்ட் 5 டேஸாக வந்து பாருங்கள், 38,000 வந்துட்டு வந்துட்டு இறங்கியிருக்குது. ஸோ நாளைக்கு வந்து 38,000ங்கிறது ஸ்பாட்டில் வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 100 பாயிண்டில் அடுத்த ஒரு லெவல் இருக்குது, 38,100. ஓகேங்களா? ஸோ 38,100க்கு மேலே ஸ்பாட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேலி வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எது வரையும் வரும் அப்படின்னா 38,400, அதாவது இந்த ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அதில் 50%. ஸோ நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 38,000 வந்து 38,100. சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37,500 ஏஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 37,500 தென் 37,250 இன்னைக்கு வந்து லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.